தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழையானது தீவிரமடைந்துள்ளது. இனி எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழையானது தீவிரமடைந்துள்ளது, எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது அசுல பார்க்க போகிறோம். வானிலையை முழுமையாக கேளுங்க, மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாகியுள்ளது. தென் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும், கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட உள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி பகுதிகளில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிப்பு மற்றும் எச்சரிக்கை. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக 17ஆம் தேதி தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் ராமநாதபுரம், விருதுநகர், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. ஓரிரு இடங்களில் இடி, மின்னல், பலத்த காற்றுடன் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் மழை பெய்யக்கூடும். 18ஆம் தேதி தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலும் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கன முதல் மிக கனமழையும், கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தேனி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. 19ஆம் தேதி தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலும் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிப்பு. அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை 30 முதல் 31 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை 24 முதல் 25 டிகிரி செல்சியஸாக ஊட்டியே இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 17ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய வட தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகள், இலங்கை கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 19ஆம் தேதி தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் 17ஆம் தேதி தென் கேரளா கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 18ஆம் தேதி கேரளா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 19ஆம் தேதி லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவித்தப்படுகிறார்கள். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இனி அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுக்கும் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பற்றிய குறிப்பு. அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை ஈரோட்டில் 33.4 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை நாமக்கல்லில் 19 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு திருநெல்வேலி மாவட்டம் 4 மூக்கு 19 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் 10 17 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி 15 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை 13 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் 11 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு 9 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை 8 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் வட்டானம், ராமநாதபுரம் மாவட்டம் துண்டி
புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடி, ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் கேவிகே ஏடபிள்யூஎஸ், திருவாரூர் மாவட்டம் நன்னிலம், நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி, மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் பொதுப்பணித்துறை, தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை, நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு, தலா 6 சிமெண்ட் பதவியுள்ளது, மயிலாடுதுறை மாவட்டம் கொடியங்கரை, திருவாரூர் மாவட்டம் பாண்டவரடி, நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம், அதே போல் தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம், கன்னியாகுமரி மாவட்டம் முள்ளங்கினாவிலை, தலா 5 சிமெண்ட் பதிவாகியுள்ளது, மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, காரைக்கால், தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் ஏடபிள்யூஎஸ், புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடியார் கோவில், தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் ஏஆர்ஜி, தலா 4 சிமெண்ட் பதிவாகியுள்ளது, திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு, கன்னியாகுமரி மாவட்டம் அணைக்கிடங்கு, திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம், புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி, கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை, அரியலூர், அரியலூர் மாவட்டம் அரியலூர் பிடிஓ, திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை, கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு, கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன் அணை, புதுக்கோட்டை மாவட்டம் காரையூர், புதுக்கோட்டை மாவட்டம் கன்னியாகுமரி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கள்ளக்குடி, தூத்துக்குடி மாவட்டம் பைப்பாறு, தலா 2 சிமெண்ட் பதவியுள்ளது, தூத்துக்குடி மாவட்டம் சுரங்குடி, தஞ்சாவூர் மாவட்டம் எச்சன் விடுதி, கன்னியாகுமரி மாவட்டம் அடையாமடை பெரம்பலூர், திருநெல்வேலி மாவட்டம் கொடுமுடியாறு அணை, நீலகிரி மாவட்டம் அழகரை எஸ்டேட், தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுன்றம், தென்காசி மாவட்டம் கடனா அணை, திருநெல்வேலி மாவட்டம் நம்பியாறு அணை, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி விமான நிலையம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தென்பரநாடு, ராமநாதபுரம் மாவட்டம் தலா 1 சிமெண்ட் பதிவுள்ளது. இனி அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுக்கும் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.